வணக்கம், வெல்கம் டு சுமிதா தங்கப்பழம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது க்ரீன் தந்தூரி. இது வந்து ஹரியாலி சிக்கன் தந்தூரின்னு சொல்லுவாங்க. இந்த காரசாரமான ஹரியாலி சிக்கன் தந்தூரி எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 kg சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும். இந்த மாதிரி பீசஸை வந்து நம்ம ஃபோக் வச்சு கொஞ்சம் குத்தி எடுத்துக்கலாம். குத்தினதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி தட்டுங்க ஃபோக் ஸ்பூன் வச்சு. அப்போ தான் வந்து கறி வந்து சாஃப்ட் ஆகும், இல்லைன்னா ரஃப்பாகிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 1 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியை வந்து அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதோ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி அதையும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது புதினா இலை ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த 3 ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை தனி பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 cup தயிர் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 எலுமிச்சைப்பழத்தை நல்லா பிழிஞ்சி விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 hours மினிமம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிங்கன்னா அந்த கறியெலாம் வந்து நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டு மாடியிலே நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தந்தூரிலையும் காட்டியிருப்பேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததை வந்து எங்கள் வீட்டில் அந்த கூடை இருந்தது அதில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு தந்தூரிலே எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதே கூடை தான். இப்போ பீஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம அங்கே நெருப்பில் வச்சிடலாம்.
ஃபஸ்ட்டே வந்து தணல் போட்டுருங்க. அது நல்லா எரிய விட்டுட்டு அந்த தணல் அடியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா மினிமம் ஹீட்டில் வந்து இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் வைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதிக ஹீட் வச்சிட்டிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். பார்த்திங்கன்னா இங்கே தணல் தான் அதிகமாக இருக்கும், நெருப்பு கம்மியாக இருக்கும். இப்போ ஒன் சைடு வந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ திருப்பியாச்சு. இந்த வெந்த பக்கம் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கறி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பட்டர் ஆட் பண்ணுறது. இப்போ அனதர் சைடும் வச்சு இதையும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வெந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா க்ரீன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இந்த தந்தூரி செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கறி அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. ஹோட்டலில் வாங்குறதை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் செய்கிறது. இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சுமிதா தங்கம்பிள்ளை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.